Chapter 1 Physical Quantities and Measurement. Learning objectives are measurement of volume of liquids, measurement of volume solids, and numerical problems. First one, physical quantity. What is physical quantity? A physical quantity is a property of a material or system that can be quantified by measurement. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் தேவை. இப்போ ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் வெஜிடபிள்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம கடைக்கு போயிட்டு அப்படி மொத்தமாக வாங்கிட்டு வந்துட முடியுமா? இல்லை, அவங்க என்ன பண்ணி கொடுப்பாங்க, எத்தனை கிலோ வேணும் அப்படிம்பாங்க, சரியா? ஸோ தட் மெஷர்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ மெட்டீரியல் ஆர் சிஸ்டம் தட் கேன் பி குவான்டிஃபைடு பை மெஷர்மெண்ட். இட் மே பி எனி லென்த்து, டைம், டெம்பரேச்சர், ஆல் த ஒன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். Sometimes the questions will become given example of physical quantity. So you can write any one of the example in this one. Okay. Next we are going to discuss about volume. What is volume? Volume is the amount of space occupied by a substance. Volume is the amount of space occupied by a substance. அதாவது ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளவு இடத்தை ஆக்குப்பை பண்ணிக்குது, அதுதான் என்ன அப்படின்னாக்கா வால்யூம்னு அர்த்தம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் மீட்டர். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் மீட்டர், ஆர் வி வில் ரைட் மீட்டர் பவர் த்ரீ. மீட்டர் பவர் த்ரீ. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபுட்பால், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ ஸ்மால் டென்னிஸ் பால், ரப்பர் பால். இன் திஸ் டூ எக்ஸாம்பிள்ஸ் which is the highest volume? Football. Why? Because of it is compared to the small rubber ball, it is bigger size, so it can hold more volume inside it. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும், பார்த்துருப்போம் இல்லையா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத. ஸோ இட் கேன் ஹவ் மோர் ஸ்பேஸ் இன்சைட் இட், ஸோ தட் வென் வி கம்பேர் திஸ் டூ பால்ஸ், த ஃபுட்பால் ஹேவிங் மோர் வால்யூம் கம்பேர்ட் டு த ஸ்மால் ரப்பர் பால். ஓகே. Okay, when the volume of an object is low, when the volume of an object is low, we will measure by meter cube, decimeter cube and centimeter cube. இது என்ன அப்படின்னா smaller values. இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா smaller values. Okay, the volume of a liquid is usually measured in liters and milliliters. பொதுவாகவே வந்து வால்யூம் வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னாக்கா லிட்டர்ஸ் அண்ட் மில்லிலிட்டர்ஸ். இப்போ எப்படி பார்க்குறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து டெய்லி வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பால்காரன் வருவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம 100 கொடுங்க, 200 கொடுங்க, 1/2 லிட்டர், 1 லிட்டர் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதெல்லாம் என்னது லிட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டர் வால்யூம், சரிங்களா, வால்யூம் லிட்டர். ஓகே, இது வந்து இப்போ வந்து 1 லிட்டர், 1/2 லிட்டர் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம். சப்போஸ் குறைவாக இருக்குது பார்த்தீங்களா, 200 மில்லி, 50 மில்லி அப்படிங்கிறது ஸ்மால் வேல்யூஸ், சரிங்களா. ஸோ அப்போ என்ன பொதுவாகவே வந்து வால்யூம் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னாக்கா லிட்டர்ஸ் அண்டு மில்லி லிட்டர்ஸ். அண்ட் 1 மீட்டர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 10,000 சென்டிமீட்டர் க்யூப். 1 மில்லி லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் க்யூப். 1 மீட்டர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1,000 லிட்டர்ஸ். ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எவ்ரி மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் அக்குப்பை ஸ்பேஸ். எவ்ரி மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் அக்குப்பை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மேட்டர். It means that there is some volume associated with every form of matter. இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு கிளாக்கு. இப்போ இந்த கிளாக்கு நம்ம வீட்டிலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாக் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும், ஒரு பர்டிகுலர் பிளேஸை ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ எவ்ரி மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் ஆக்குப்பை ஸ்பேஸ், அதுக்குன்னு ஒரு சில இடத்த ஆக்குப்பை பண்ணிக்குது. அண்ட் ஹேஸ் மேட்டர், இட் மீன்ஸ் தட் தேர் இஸ் சம் வேல்யூம் அசோசியேட்டட் வித் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் மேட்டர். அப்போ இதுக்கும் சில வேல்யூம் இருக்குது, சில வேல்யூம் இருந்த இடத்துல லிட்டர் கிடையாது. ஸோ இதனுடைய பரப்பளவு ஏரியா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் லிக்யூட்ஸ். லிக்யூட்ஸ் டு நாட் ஹாவ் ஃபிக்ஸ்டு ஷேப். அதாவது வந்து லிக்யூட்ஸ் வந்து பொதுவான வடிவம் கிடையாது. த டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் தே ஆர் கெப்ட் இன் இட். அதாவது நம்ம எதில் எடுத்துக்கிறோமோ அதனுடைய வடிவமாக நம்ம கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வாட்டர் கேன் எடுத்தோம்னா அது வாட்டர் கேன் வடிவத்தில் இருக்குது, இல்லை ஒரு குடத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த குடத்தில் வடிவத்தோடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ வந்து வால்யூம்க்கு வந்து தனியாக ஷேப் கிடையாது, நம்ம எதில் எடுத்துக்கிறோமோ அதனுடைய ஷேப்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் லிக்யூட்
that has a container hold is known as its capacity. ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ இங்கே பாருங்கள் கீழே ஒரு பிக்சர் வருது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காமன் வந்து என்ன 2 liters தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஷேப்ஸ் வேரி ஆகுது. இப்போ இது ஒரு ஷேப்பாக இருக்குது, இது ஒரு ஷேப். ஒன் கம்ப வி வில் கம்பேர் விட் ஒன் டு அனதர், இட் இஸ் இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட். பட் த காமன் வேல்யூம் இஸ் 2 liter. அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ என்ன அப்படின்னாக்கா, இதனுடைய வடிவங்கள் வந்து வெவ்வேறாக இருந்தாலும் அதனுடைய கொள்ளளவு என்ன தான், 2 liter தான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, சப்போஸ் 2 liter. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ இங்கே அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 8 ml என்னென்னா ஃபில் பண்ணியிருக்கோம், சம் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் ஃபில் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வி வில் கம்பேர் ஒன் டு அனதர், ஷுட் பி டிஃப்ரெண்ட் பட் வேல்யூம் இஸ் சேம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு 10 ml மெஷரிங் சிலிண்டர், இதை பார்த்தீங்கன்னா ஒரு 15 ml, 20 ml, 25 ml, அதோட அதனுடைய அளவு வேரியாக இருந்தாலும் அதுக்குள்ளே உள்ள வேல்யூம் என்ன தான், ஒன்று தான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி, அது எத்தனை எதனுடைய கொள்ளளவு வந்து எவ்வளவு இருக்குது. இது அதாவது இது வந்து பார்த்தா 8 ml தான், பட் எது வரைக்கும் ஃபில் பண்ண முடியும், 25 ml வரைக்கும் ஃபில் பண்ண முடியும். அதுதான் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி, அதனுடைய கெப்பாசிட்டி. த கெப்பாசிட்டி ஹேஸ் த சேம் யூனிட் ஆஸ் வேல்யூம், இதுக்கு என்ன அப்படின்னா லிட்டர் தான். கெப்பாசிட்டிக்கு வந்து யூனிட் என்ன அப்படின்னாக்கா லிட்டர் தான். வேல்யூம் ஆஃப் ஏ லிக்யூட் இஸ் யூஸ்வலி மெஷர்டு இன் மெஷரிங் கேன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் சைசஸ். மெஷரிங் கேன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா மெஷரிங் சிலிண்டர்ஸ். ஓகே, இது மெஷரிங் கேன்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் என்ன சம் எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இது மெஷரிங் சிலிண்டர், இது மேக்ஸிமம் வந்து லேபு கெமிஸ்ட்ரி லேபு அந்த மாதிரிலாம் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் இஸ் மெஷரிங் கப்பு. இப்போ நம்ம எடுத்துக்கோம் இல்லையா, சப்போஸ் நமக்கு உடம்புல பேராசிட்டமால் டேப்லெட்டு இல்லை ஏதாவது ஒரு இது மெடிசன்ஸுக்கு வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்குவாங்க அளவெடுத்துக்கிறதுக்கு. தென் மெஷரிங் கேன், இது வந்து நம்ம பார்த்துருப்போம் ரேஷன் கடையில், பெட்ரோல் பங்கில் இந்த மாதிரி கேன் யூஸ் பண்ணுவாங்க. இது நிறைய பேர் பார்த்துருப்போம் சரியா. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, மில்க்கு கொண்டு வருவாங்க இல்லையா, வந்து நமக்கு என்னமோ 200 ml அல்லது 6 liter, 1 liter அப்படின்னு மெஷர் பண்ணிக்கலாம். இதை நம்ம நிறைய பார்த்துருப்போம், நம்ம வீட்டில் கூட இருந்திருக்கோம். இது என்ன அப்படின்னாக்கா பியூரட் அண்டு பிப்பட், பியூரட் அண்டு பிப்பட். இது வந்து நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து மைனூட்டான அளவு, மிக மிக குறைந்த மில்லி லிட்டரை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் சிலிண்டர், இதை தான் மெஷரிங் சிலிண்டர். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். மெஷரிங் சிலிண்டர், இட் இஸ் ஈஸி டு மெஷர் ரெக்கார்டு அமௌண்ட் ஆஃப் லிக்விட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, சப்போஸ் ஒரு 5 ml தேவைப்படுது, ஒரு 10 ml தேவைப்படுது அப்படின்னாக்கா இந்த மெஷரிங் சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். தென் பியூரட், இட் இஸ் ஈஸி டு டேக் ஏ டெசைர்டு அமௌண்ட் ஆஃப் லிக்விட். நமக்கு குறிப்பிட்ட அளவு வேணும், 0.1 ml வேணும் அப்படின்னாக்கா இந்த பியூரட்டில் நம்ம எடுத்துக்க முடியும். இதுதான் பியூரட் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பிப்பட், இட் இஸ் ஈஸி டு டேக் த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இதுவும் இன்னும் குறைச்சி எடுத்துக்கலாம், இது 0.1, இது பார்த்தீங்கன்னா 0.01 ml. அது என்ன ரொம்ப இது வந்து செக் பண்ணி யூஸ் பண்ண, இது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க கெமிஸ்ட்ரியில் படிக்கும் பொழுது. இப்போ வந்து 6th படிக்கிறீங்க, 7th 8th படிக்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, பட் இது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிற மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். மெஷரிங் வால்யூம் ஆஃப் மெர்க்குரி அண்ட் வாட்டர். ஓகே, இப்போ ஒரு மெர்க்குரி, லெஃப்ட் சைடு மெர்க்குரி இருக்குது, ரைட் சைடு வாட்டர் இருக்குது. இதை நம்ம எப்படி சார் வந்து மெஷரிங் பண்ணணும், அதனுடைய ஷேப் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி இதை சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, காமனாக இது எது வேணால் இருக்கலாம், இன்னி லிக்யூடு என்ன வேணால் இருக்கலாம், அது காமன் நேம் என்ன அப்படின்னு மெனிஸ்கஸ். அதுக்கு பேர் என்னது, மெனிஸ்கஸ். த அப்பர் சர்ஃபேஸ், த அப்பர் சர்ஃபேஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா மெனிஸ்கஸ். இட் மே பி மெர்க்குரி ஆர் லிக்யூட், நோ ப்ராப்ளம். வாட்டர் ஆர் நோ ப்ராப்ளம். ஹைட்ரஜன் ஆயில் எது வேணால் இருக்கலாம். இந்த அப்பர் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மெனிஸ்கஸ். பட் அதில் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மெர்க்குரியாக இருந்து பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெர்க்குரி எடுத்து நம்ம ஃபில் பண்ணுற ஒரு டெஸ்ட் டியூப்பில், அதனுடைய சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா பல்காக இருக்கும், அப்படி மேலே அப்படி வளைஞ்சிருக்கும், மேலே வளைஞ்சிருக்கும். அப்போ என்ன அப்படின்னா அது கான்வெக்ஸ். அப்போ மெர்க்குரினா அது கான்வெக்ஸ். இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம், கீழே பாருங்கள் குளிஞ்சு வரும். இதை நீங்களே வீட்டில் செக் பண்ணி பார்க்கலாம், ஆயில் எடுத்து செக் பண்ணலாம், அல்லது வாட்டர் எடுத்து கூட நீங்கள் செக் பண்ண முடியும். ஓகே, யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இட் இஸ் கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ். இப்போ வாட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா டவுன் சைடு வந்து பெண்டாகிருக்கும், அது என்ன அப்படின்னா கான் கேவ். இன்னும் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், கீழே வந்து குழியாக இருக்குது அப்படின்னா கேவ், கேவ்னா குழி குகை அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரியா. ஸோ மேலே பல்காக இருந்துச்சுனா கான்வெக்ஸ், கீழே டவுனாக இருந்தால் கான் கேவ். ஓகே, ஹவு டு டேக் கரெக்ட் ரீடிங். ஸோ நம்ம எப்படி நம்ம கரெக்ட் ரீடிங் எடுக்கிறது ஒரு மெஷரிங் சிலிண்டர் அப்படின்னா, ஐ ஷுட் பி கரெக்ட் பொசிஷன், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ என்ன இருக்கணும், கரெக்ட் பொசிஷன். இப்போ இங்கே பாருங்கள் இந்த பிக்சரை பாருங்கள், இப்படி இருந்தால் தான் இது கரெக்டு,
இதே ஐ வந்து இப்போ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும், கீழே போயிடும், இந்த வாட்டர் லெவல் கீழே போயிடும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஐ ஷுட் பி கரெக்ட் பொசிஷன் ஆன் த மெஷரிங் சிலிண்டர். சர்ஃபேஸ் ஆஃப் லிக்யூட்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்கேவாக இருந்தால் அப்வர்ட்ஸில் இருக்கும், கான்வெக்ஸில் இருந்தால் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். சரிங்களா, கான்கேவ்னா அப்வர்ட்ஸு, கான்வெக்ஸ்னா டவுன்வர்ட்ஸாக இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். மெஷரிங் மெஷர்மெண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், ரெகுலர் சாலிட்ஸ் அண்டு இர்ரெகுலர் சாலிட்ஸ். தெர் ஆர் டூ டைப்ஸாக நம்ம பிரிக்க முடியும். ஒன் இஸ், ஃபஸ்ட் ஒன் இஸ் ரெகுலர் ஷேப்டு சாலிட்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இர்ரெகுலர் ஷேப்டு சாலிட்ஸ். இந்த ரெகுலர் ஷேப்டு சாலிட்ஸ்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, டெஃபினட் ஷேப் இருக்கும், இட் ஷுட் பி டெஃபினட் ஷேப். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஓவல், கோன், அந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அப்படி இருந்தால் அது டெஃபினட் ஷேப். ஃபஸ்ட்டு டெஃபினட் ஷேப்னு என்னென்னு பார்த்துக்கோம், ரெகுலர் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்துக்குவோம். அதுக்கு சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கியூப், இதில் வந்து கியூப்னாக்கா அதோட பேராமீட்டர்ஸ் வந்து சைடு ஏ, வால்யூம் வந்து என்னவாக இருக்கும்னாக்கா ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ, அதாவது சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு. தென் கியூபாய்ட், கியூபாய்ட் என்னவாக இருக்கும்னா லென்த்து எல், பிரெத்து பி, அந்த ஹைட்டு ஹச். இதை ஷார்ட்டாக நம்ம வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்னு எழுதிக்கலாம். அதாவது லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணு பெருக்கிக்கணும். சரிங்களா, ஸ்பியராக இருந்துச்சு அப்படின்னாக்கா ரேடியஸ் ஆர், இப்போ நமக்கு மேக்ஸில் பார்த்துருப்போம், சென்டர்லேருந்து ஒரு கோடு போடுவாங்க அது ரேடியஸ்னு சொல்லுவோம். 4/3 πr³ அப்படி இருந்தால் அது ஸ்பியர். சிலிண்டர் ஹைட்டு ஹச்சு ரேடியஸ் ஆர் πr². கோன் ஹைட்டு ஹச்சு ரேடியஸ் ஆர். ஸோ வால்யூமோட ஃபார்முலா 1/3 πr² h. த நியூமெரிக்கல் ப்ராப்ளம், இப்போ இந்த ரெகார்டிங் இந்த டாப்பிக்கில் வால்யூமில் வந்து ஒரு ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ரோகன் ஹாவ் டு பில்ட் எ பாக்ஸ் ஃபார் இஸ் ஸ்கவுட்டிங் ப்ராஜெக்ட் வித் எ வால்யூம் ஆஃப் 36 cubic cm. அப்போ இங்கே கியூபிக்னு வந்துருச்சு, அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னங்கிறது. ஓகே, த பேஸ் ஆஃப் த பாக்ஸ் இஸ் 6 cm லாங் அண்ட் 2 cm வைட், ஹவு ஹை ஷுட் ஹீ பில்டு த பாக்ஸ். ஓகே ரைட், இப்போ இங்கே பாருங்கள், வால்யூம் ஃபஸ்ட்டு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, வால்யூம் வால்யூம் என்னது 36 cubic cm. ஓகே, லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து பேஸ் வந்து 6 cm, பேஸ் வந்து 6 cm, தென் வந்து அண்டு 2 cm வைடு பர்த்து கொடுத்துட்டாங்க, வைடு 2 cm. ஹவு ஹை ஷுட் ஹீ பில்டு த பாக்ஸ், அப்போ அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறேன். அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். காமன் ஃபார்முலா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு, இதை பிரெத்தினோட வச்சுக்கலாம், பிரெத் இன்ட்டு ஹைட்டு. பட் நமக்கு என்ன தேவைப்படுது, ஹைட்டு மட்டும் தேவைப்படுது. அப்போ இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா கீழே கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி லெஃப்ட் சைடு வால்யூம் இருக்குது, லென்த்தையும் இந்த வயடையும் நம்ம என்ன பண்ணிங்கன்னா கீழே டிவிஷனில் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ஹைட்டு கிடச்சிடும். இந்த மாதிரி பி நான் வால்யூம் டிவைடட் பை எல் இன்ட்டு வை, எல் இன்ட்டு டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஹச். இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். வால்யூம் வாட் இஸ் வால்யூம், 36 cm³. ஓகே, வாட் இஸ் எல், லென்த்து 6 cm. ஓகே, வாட் இஸ் வைடு 2 cm. ஓகே, ஹியர் யூ கேன் ஓகே, வென் வி மல்டிப்ளை திஸ் டூ வேல்யூ, 6 2s are 12, 36 ஆல்ரெடி 36 cm³ மேலே இருக்குது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சென்டிமீட்டர் க்யூபு, சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது எப்படி சார் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னாக்கா இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ cm/1, cm/1. ஸோ என்ன ஆகும்னா 2 வந்துடும். அப்போ என்னாகும் அப்படின்னாக்கா இந்த 3-க்கும் 2-க்கும் அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா மேலே ஒரே ஒரு சென்டிமீட்டர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ தட் வென் யூ டிவைட் திஸ் வேல்யூஸ், 12 3s are 36, 12 3 36. அப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, சென்டிமீட்டர், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிமைனிங் யூனிட் வந்து என்ன இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ 3 cm, இதுதான் இதனுடைய ஆன்சர். அப்போ இதுதான் என்னடுது, அந்த ரோகன் வந்து அந்த பாக்ஸ் செய்கிறதுக்கு ஹைட் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னாக்க 3 cm தேவைப்படுது. ஓகே ரைட், அனதர் ஒன் நியூமெரிக்கல் ப்ராப்ளம், த சீ டர்டல்ஸ் ஹேபிடட் அட் த ஜூ இஸ் மேடு பை கனெக்டிங் 2 large aquariums. த ஃபர்ஸ்ட் அக்வேரியம் இஸ் 6 m long, 4 m wide அண்ட் 2 m high. The second aquarium is 8 m long, 9 m wide and 3 m high. How many cubic centimeters of space do the turtles have in their habitat? அதாவது ரெண்டு அக்யூரியம்ஸ் இருக்குது, அக்யூரியம்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, மீன் தொட்டி இருக்குங்களா, அதுக்கு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அதனுடைய டோட்டல் இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா ரைட், வால்யூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அக்வேரியம் டைமென்ஷன்ஸ் ஆர், ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம் அதை அப்படியே எழுதிக்க போகிறோம். லென்த்து 8 cm,
वाइट 4 सेंटीमीटर, हाइट 2 सेंटीमीटर, इधर फर्स्ट एक्वेरियम, सेकेंड एक्वेरियम डाइमेंशंस एल इज इक्वल टू 8 मीटर, वाइट इज इक्वल टू 9 मीटर एंड हच इज इक्वल टू 3 मीटर. ऑलरेडी वी नो द फार्मूला वॉल्यूम इज इक्वल टू लेंथ इंटू विथ इंटू हईट. फर्स्ट अक्यूरेसी के नम्बर देखो, लेंथ है ना 6 मीटर एंड वाइड है ना 4 मीटर एंड हाइट है ना 2 मीटर. अब अपने मल्टीप्लाई पनी करो, 6 4 6 4 28, देन मल्टीप्लाई विथ 2 वी विल गेट द 48 मीटर क्यूब. इधर अपने मीटर क्यूब ऊपर होता है ना, इंगे वो 1 एरको, इंगे वो 1 एरको, इंगे वो 1 एरको, सो 3 मीटर पावर 3. इधर नहीं ये सांसर मनी कर मिल गया. सर सर नेक्स्ट वन इज सेकेंड एक्वेरियम ऑफ वॉल्यूम 8 मीटर इंटू 9 मीटर इंटू 3 मीटर. अब अब सब्शीट पड़िटोना वि विल मल्टिप्लाई दिस वैल्यूज फाइनली वि विल गेट 260 मीटर क्यूब. ओके अब फर्स्ट एक्वेरियम वैल्यूम 48 सेकंड एक्वेरियम 216 कमें रेडे टोटलोड़े केकरा रेडे आड पड़ के पो टोटल वैल्यूम ऑफ फर्स्ट अंड सेकंड एक्वेरियम आर V1 plus V2 is equal to V1 என்னது 48 meter cube plus 260 meter cube ரண்டை யான் பண்ணினும் அப்படினா நமக்கு என்ன கிடைக்குது answer 264 meter cube இதுதான் நமக்கு answer கிடைக்குது சரிங்களா ரெண்டை ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய answer இதுதான் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெஷரிங் வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட் இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது ரெகுலர் ஷேப் இப்போ நம்ம பார்க்குறது இர்ரெகுலர் ஷேப் இப்போ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் வி டேக் த டூ மெஷரிங் சிலிண்டர் ஓகே ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோட் ஆன் த இனிஷியல் வேல்யூம் ஆஃப் தட் இஸ் 50 ml. ஓகே இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு கல்லும் நம்ம போடலை வி ஷுட் நோட் ஆன் த ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூம் ஆஃப் வேல்யூம் இஸ் 50 ml. ஆஃப்டர் வி டேக் சம் ஸ்டோன் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் அண்ட் டை அப் வித் த ஹெல்ப் ஆஃப் த த்ரெட் அண்ட் இம்மர்ஸ்ட் இன் டு த வாட்டர் ஸோ த வாட்டர் லெவல் ஷுட் பி இன்க்ரீஸ்டு. So the water level should be increased up to 75 ml. Okay, before 50 ml, after the object into the water level should be raised. So we should note down 75 ml. Okay, initial volume of water is equal to V1 ml. அதோட இதுனுடைய value 50 ml. Volume of water with the object. அப்ப volume of the water when the object இருக்கு அப்ப அந்த water level increase ஆகுது அது V2 ml. அப்ப நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் என்ன volume of an object கண்டுபிடிக்கணும் அப்படின்னா V2லேருந்து V1-ஐ சப்ராக்ட் பண்ணணும் கழிக்கணும் அதாவது இந்த வேல்யூவிலேருந்து இந்த வேல்யூவை கழிக்கணும் V2-V1 ml. V2 வந்து என்ன ஆன்சரு 75 ml அண்ட் V1 வந்து 50 ml ரெண்டையும் செப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கூடிய ஆன்சர் 25 ml. அப்போது இந்த வேல்யூமோட ஆப்ஜெக்டோட வேல்யூம் என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா 25 ml. ஸோ இன் திஸ் வே வி வில் ஃபைண்ட் அவுட் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ இதுவும் ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் ராக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்ல முடியும். Okay, thank you students.